வயசுல இருந்தே இப்போ காலேஜ் அட்மிஷன்ஸ் முடிக்கலாம். வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் வழங்கும் பிளாக் ஷிப் எடுஜி இந்தியாவின் முதல் விர்ச்சுவல் எஜுகேஷன் எக்ஸ்போ ஆகஸ்ட் 24, 25 மற்றும் 26 பவர்ட் பை ஞானமணி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெவா இன்டர்நேஷனல் காலேஜ் சங்கர் ஐஎஸ் அகாடமி கிரஷன் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் டால் புக்கிங்கு 9566811811 9626555624 உடனே கால் பண்ணுங்க. நவீன தீண்டாமையை கடைபிடிக்கிறது அப்படின்னு எல் முருகன் அவர்களும் இந்த குடிசை நீங்க எப்படி பாக்குறீங்க? முருகனுக்கு திமுகவுடைய வரலாறு தெரியல, தமிழ்நாட்டு அரசியலும் அவர் தெரியலன்னு நினைக்கிறேன். திமுக ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்களுடைய பலம்ன்றதை விட அதிமுகவுடைய பலவீனம் இப்போ வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பாடுபடுங்க. ஒரு இயக்கம்ன்றது தோன்றிய நாள் முதல் எங்களுக்கு இருக்கிற அந்த வரலாறு. ஆனால் அதே கொள்கைகளோடு பின்பற்றி இன்றும் நடைபெறுகிறதா திமுக? திருவள்ளூர் மாவட்டம் ஆத்துப்பாக்கத்தில் வந்து அமிர்தம மால் அப்படிங்கிறவங்களும் சாதிதான ஒடுக்குமுறைக்கு உள்ளானாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒடுக்குமுறையை பற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் பேசல. காரணம், அவரும் திமுகவை சேர்ந்தவர். திமுகவை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரால் தான் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டார்னு ஒரு செய்தியை பாஜக சொல்றாங்க. அவரை கொச்சி விட்டு நீக்க போறோம். மற்ற பணிகளுக்கெல்லாம் வார்த்தை சொல்றாரு, விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் அவர் வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கிறிஸ்து இந்த வருஷத்தில் பிறந்து வரலாறு பிறந்த நாள்னு சொல்கிறோம். இஸ்லாமியர்கள் நமக்கு அப்படி இல்லையே, கிருஷ்ண ஜெயந்தி இருக்குதுல்ல. எங்க ஆட்கள் வந்து பல பேர் இப்போ கோயில் போறேன், நானே போறேன். கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து திமுக இப்போ ஏற்கலை. அவர் வந்து ஒரு போட்டோ வந்து போடுறாரு, தன்னுடைய மகள் கையில பிள்ளையார் சிலை இருக்கிற மாதிரி. அவர் வந்து இந்துக்களுக்கான கட்சி தான் நாங்க அப்படின்னு மீண்டும் நிறுவுவதற்கு முயற்சி பண்ணாங்களும் இந்துக்கள் நிரூபிக்கிறார். அவ்வளவுதான். ஸோ அது ஒரு யுக்தியாக தான் வந்து உதய ஸ்டாலின் பயன்படுத்தினார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? ஆமாம், எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் ஆகணும். நீங்கள் கொடுத்த ஐடியாவா இல்லை பிரசாந்த் கிஷோர் கொடுக்குற ஐடியாவா? பிரசாந்த் கிஷோருக்கு நாங்கள் தாங்க ஐடியா கொடுக்குறோம். கூகாசலமாக இருக்கட்டும், விபி துரசாமியாக இருக்கட்டும், இங்கே ஒரு வீட்டை சுத்தம் பண்ணி கொண்டு ஒரு வேஸ்ட் பேப்பரில் போடுறோம் இல்லையா, அது கார்ப்பரேஷன் வாரி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பெரிதிலும் பெரிதிகள் நிகழ்வில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் அல்லது மத்திய பாஜக அரசாக இருக்கட்டும் பலவிதமான குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை சேர்த்துருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எப்படியான ஒரு வலிமையை திமுக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? 2017 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டாங்க. அது ஒரு மைனாரிட்டி சர்க்காராக மாறக்கூடிய சூழ்நிலையில் சட்டத்துக்கு புறம்பாக எந்த விதமான முகாந்திரம் இல்லாமல் 21 பேர் மீது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்கிற கெட்ட எண்ணத்தோடு உரிமை மீறல் என்ற ஒரு பிரச்சனையை சபாநாயகர் மூலமாக கொண்டு வந்தார். அதனுடைய நோக்கம் என்னென்னா, 21 பேர் நீக்கிட்டால் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு, கம்ஃபர்டபுளாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சட்டத்துறை சட்ட நுணுக்கத்தோடு அதை எதிர்கொண்டு 17 18 19 20 வேற 3 வருடம் ஆகிவிட்டது. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தது. இப்பொழுது கூட அவர்கள் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏன்னா இது துரிதமாக வழக்கு விசாரிக்கணும்னு நாங்கள் கேட்கலை. ஓகே, வழக்கை போட்டது நாங்கள் தான். ஆனால் உடனடியாக இதை விசாரிக்க வேண்டும் என்று அட்வொகேட் ஜெனரல் நீதிமன்றத்தில் ஒரு பெரிய இந்த வழக்கு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் அவருக்கு நிகரான இன்னொரு வழக்கறிஞரை நியமித்தாங்க, சோமியாஜிலுண்டு. அவருக்கு வந்து அட்வொகேட் ஜெனரலுக்கு எவ்வளோ சம்பளமோ அதே மாதிரி கொடுத்து இதுவரையில் இருந்ததே கிடையாது. அட்வொகேட் ஜெனரல்னால் ஒரு அட்வொகேட் ஜெனரல் தான், அவருக்கு நிகராக இன்னொரு பேரலல் போஸ்ட் இதுவரையில் சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்தது கிடையாது. ஓகே, வேண்டுமென்றே ஒருத்தரை நியமித்து இந்த வழக்கில் அவரை கொண்டு வந்து அப்போ முக்கிய குறிப்பிட்ட சில வழக்குகளை விசாரிப்பார் என்ற இன்னும் வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம். இந்த வழக்கை விசாரிப்பதற்கு தான் அவரை நியமிக்கணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து அது பட்ட வருத்தமாக வெளியில் தெரிஞ்சிருந்ததுக்காக அட்வொகேட் ஜெனரலே நீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்கை துரிதமாக விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டு கொண்டாந்தாங்க. எதுவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும்
அதை பற்றி கவலைப்படலை. நீதிமன்றத்தில் எங்களுடைய வழக்கறிஞர்கள் சண்முக சுந்தரமும் என்ஆர்களும் வாதத்தை எடுத்து வைத்தார்கள். நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஸோ இது வந்து திமுக ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது எங்களுக்கு அதாவது எங்களுடைய பலம்ன்றதை விட அதிமுகனுடைய பலவீனம் இப்போ வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. ஏதோ அவங்களுக்குள்ளே நடக்க போகுது. இப்போ அவங்கவுங்க கையெழுத்து போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் சிஎம்மா அவர் சிஎம்மா அப்புறம் சசிகலா வருது போகுதுன்றாங்க. ஸோ அவங்க தே ஆர் இன் ட்ரபிள்டு வாட்டர். அதிமுக பொறுத்த மட்டும் ஏதோ இருக்குது. அதுக்கே வந்து இதை செய்ய ஈடு செய்ய முடியுமோன்ற எண்ணத்தோடு பண்ணியிருக்கிறாங்க போடுறது. அதனால் திமுக அதை எதிர்கொண்டு இன்றைக்கு ரொம்ப முக்கியமாக ஐயா தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் திரு எல் முருகனாக இருக்கட்டும் அல்லது பாஜகனுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டாவாக இருக்கட்டும் இரண்டுவருமே வந்து திமுகவின் மீது ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு நவீன தீண்டாமையை கடைபிடிக்கிறது அப்படின்னு எல் முருகன் அவர்களும் பாஜக அவருடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா வந்து தேசியத்திற்கு எதிரானது வந்து திமுக அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை கடந்து போய முடியுமா எளிமையா? அதாவது முருகனுக்கு திமுகவினுடைய வரலாறு தெரியல, தமிழ்நாட்டு அரசியல அவர் தெரியலன்னு நினைக்கிறேன் நான். அதாவது இந்த கட்சிக்கே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தோன்றிய போது இந்த கட்சியே அதுக்கு பேரை வேற ஒரு மாதிரியே தான் சொல்லுவாங்க. தலித் கட்சி தான் சொல்லுவாங்க திமுக அந்த காலத்தில் வந்து அந்த கட்சியில் இருந்தாலே எல்லாருமே யாராக இருந்தாலும் அவங்க தான் இருப்பாங்கன்ற மாதிரி. இது வந்து என்ன காரணம்னா ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பாடுபடுகிற ஒரு இயக்கன்றது தோன்றிய நாள் முதல் எங்களுக்கு இருக்கிற அந்த வரலாறு. ஆக எங்கள் கட்சிக்கே அதான் பேர். விட கிராமப்புறத்துலாம் போய் போனால் அந்த காலத்தில் முட்டா மிராசுகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கட்சி அந்த மாதிரி கட்சியாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சி தோன்றாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டுடைய நிலவரமே வேறு மாதிரி போயிருக்கும். இல்லை ஆனால் அதே கொள்கைகளோடு பின்பற்றி இன்று நடைபெறுகிறதா திமுக? ஆமாம், இன்று வரையில் முதல்ல புரிஞ்சுக்கணும், அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டவுடன் முதல் முதல்ல கை வச்சதே தமிழ்நாட்டில் இருக்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது தான். ஓகே, 1950 அரசியல் சட்டம் அமலுக்கு வந்தது ஜனவரி 26. முதல்ல சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு கம்யூனல் ஜியோ அதாவது வந்து இடஒதுக்கீடே இருக்கக்கூடாது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அரசியல் சட்டம் அதுதான் சொல்லுது, அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகிள் 14 பிரகாரம் 19 பிரகாரம் போட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வைத்திய கல்லூரி மெடிக்கல் காலேஜ் சீட்டு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு போட்டு அதன் மூலமாக ஹைகோர்ட்டும் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்து உச்சநீதிமன்றமும் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தது. அந்த நேரத்தில் தான் இந்த இன்றைக்கி திமுகவை பற்றியோ திராவிட இயக்கங்களை பற்றியோ விமர்சிக்கிறவங்க 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்து நினச்சி பார்க்கணும். அன்னைக்கு திமுகவும் திகாவும் திகாவிலேருந்து பிரிந்து அண்ணா வந்து 1 வருஷம்தான் ஆகுது. ரெட்டைக்குடல் துப்பாக்கியாக இருந்து தமிழ்நாட்டில் நடத்தின கிளர்ச்சி தான் பெரும் நல்ல வேளையாக காங்கிரஸினுடைய தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். அந்த பிற்படுத்தப்பட்ட உணர்வு 3 பேர் இருந்த காரணத்தினால மிகப்பெரிய போராட்டம் ஏற்பட்டு அந்த போராட்டத்தினுடைய விளைவு தான் பண்டிதர் நேரு முதல் முதல் அரசியல் சட்டம் ஏற்றவுடனே ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு காரணமே நாங்கள் தான் திமுக தான். ஐயா திமுகவினுடைய இந்த சாதி இடஒதுக்கீடு சிக்கலுக்காக போராட்டம் நடத்திய அந்த களங்களாக இருக்கட்டும் அல்லது பெண் விடுதலை குறித்த விஷயங்களாக இருக்கட்டும் இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டங்களாக அதை யாருமே மறுதளிப்பதற்கு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜே கிருஷ்ணபுரத்தில் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவமரியாதை செய்யப்படுகிறார் சாதி ரீதியிலாக அப்படின்னு கேள்விப்பட உடனடியாக திமுக தலைவர் திரு ஸ்டாலின் குரல் கொடுக்கிறார். அது எல்லோரும் வரவேற்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஆத்துப்பாக்கத்தில் வந்து அமிர்தம மால் அப்படிங்கிறவங்க சாதி ஒடுக்குமுறைக்கு உள்ளானாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒடுக்குமுறை உடனடியாக அங்கே அந்தம்மா கொடியேற்றத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணோன்னு ஓரளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தளபதி அதுக்கேற்ற மாதிரி கலெக்டர்கிட்ட புகார் கொடுத்து கொடியேற்றிட்டாங்க அவங்க. அது காரணம் தளபதி தான். இல்லை ஆனால் அவங்க வந்து திமுக சார்பான ஒரு அமைப்பில் தான் இருந்தாங்க. திமுகவுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அதை பண்ணாங்க. ஆனால் அதே வந்து கண்டனம் கொடுக்கல திமுக அப்படின்னு ஒரு விமர்சனம் பார்வை. அவருக்கு வச்சு விட்டு நீக்க போகிறோம், நீக்கிறதுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு, அதை நீக்கிறதுக்கு சட்டப்படி அவருக்கு நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க. ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். தேசிய அளவிலான ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தில் காயின் பண்ணுற கட்சியாக திமுக இருக்கிறாங்க. திமுகவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுவதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தேசியத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. தேசியத்துக்கு எதிர்ப்பானவன் சொல்கிறத வந்து முதல்ல அவங்க பிஜேபியை புரிஞ்சுக்கணும்.
இன்றைக்கு இந்தியா காப்பாற்றப்பட்டிருக்குதுன்னு சொன்னாலே அதற்கு காரணம் திமுக தான். இந்தியாவை காப்பாற்ற ஆமாம் இருமை ஒன்று ஒருமைப்பாட்டை காப்பாற்றி கட்சி எதுனா திமுக தான். சீனாக்காரன் 1962 இந்தியா மீது படையெடுத்த நேரத்தில் அவன் என்ன நோக்கத்தோடு படையெடுத்தான்னா தென்னாட்டில் திராவிட நாடுன்னு கேட்குற ஒரு கட்சி திமுக இருக்குது. பஞ்சாபில் தனி நாடு கேட்குற காலிதளன்ற ஒரு கட்சி தாராசிங் தலைமையில் இருக்குது. இவங்க தனித்தனியாக பிரிச்சு சண்டை போட்டுக்கிற நேரத்தில் நாம் உள்ளே பூந்து இந்தியாவில் ஊடுருவி இந்தியாவை கைப்பற்றிடலாம் அப்படின்னு தான் சீனாக்காரன் நினச்சான். ஆனால் எங்கள் தலைவர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு 1962 திட்டவட்டமாக சொன்னார், செவ்வறு இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும், வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும், அதனால் நாடுன்னு இருந்தால் தான் நாம் தனி நாடு கேட்க முடியும், திராவிட நாடு கேட்க முடியும். ஆகையினால் என்ன பண்ணாருன்னா அந்த சீன யுத்தம் ஏற்பட்ட போது இன்னும் சொல்லணும்னா ஜெயிலை விட்டு வெளியில் வந்தார். ஜெயிலில் இருக்கார் அண்ணா. சீனா படையெடுப்பு நடக்கிற போது அண்ணாவும் திமுகனுடைய தலைவர்லாம் ஜெயிலில் இருந்தாங்க. ஜெயிலை விட்டு வெளியே வந்த உடனே அங்கே அனுபவித்த சிறை வாழ்க்கை கூட நினைத்து பார்க்காம உடனடியாக எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்திய சர்க்காருக்கு ஆதரவு கொடுத்து சீனாக்காரனால் என்ன நாட்டுக்கு ஏற்படும்ன்றத மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததே அண்ணாவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆக அன்றைக்கு நாங்கள் வெங்கட்ராமன் ரொம்ப அழகாக 1962 அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டுடைய அமைச்சர் மிக தெளிவாக சொன்னார், சீனா யுத்தத்தில் நாம் வெற்றி பெற்றோன்னா அதற்கு காரணம் பிரிவினை கேட்ட திமுக கட்சிகளெல்லாம் அதை கைவிட்டுட்டு இந்திய சர்க்காருக்கு ஆதரவு கொடுத்த காரணத்தினால்தான் இந்தியா காப்பாற்றப்பட்டதுன்னு வெங்கட்ராமனே சொன்னார். ஆக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அன்னைக்கு நாங்களும் தனிநாடு கேட்டிருந்தோம், இந்தியா வந்து ஒரு ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த நாடாக இல்லாமல் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் அதை ஒற்றுமைப்படுத்தி அதுலேருந்து 1962 தொடர்ந்து மத்திய சர்க்காருக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அதே மாதிரி கார்கில் போராட்டமாக இருந்தாலும் பங்களாதேஷ் போராட்டமாக இருந்தாலும் அதிகமான நிதி கொடுத்து இந்தியாவுக்கு கை கொடுத்தவர் எங்கள் தலைவர் கலைஞர் தான். ஆனால் முக்கியமாக வந்து அவங்க சொல்கிறதே வந்து மத ரீதியாக ஒரு பாகுபாடை காட்டுகிறார் திரு ஸ்டாலின். உதாரணத்திற்கு மற்ற பணிகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறாரு, விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் அவர் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் பல முறை சொல்லிட்டேன் பதில், அது அதாவது மொய் எழுதுகிறோன்னு சொன்னால் எதிர் வீட்டுக்காரங்க பத்திரிக்கை வச்சா மொய் எழுதுவோம், பக்கத்து வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு போனால் மொய் எழுதுவோம், நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு நம்ம மொய் எழுதுவோமா? அப்போ நாங்கள் தான் இந்துன்னு ஒத்துக்கிட்டோமே, நாங்கள் தான் இந்துக்கள்னு சொல்லும்போது எங்கள் முகத்துக்கு நாங்கள் எதுக்கு சொல்லணும்? அது ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இட் இஸ் சிம்பிளாக நாங்களும் சேர்ந்து தான் விழா நடத்துகிறோம். இருக்கட்டுங்க, ஆனால் உங்களுடைய கட்சியிலேயே பல தொண்டர்கள் இருக்காங்கன்னும் போது அவர்களுக்கான ஒரு வாழ்த்தாக விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு கேட்குறாங்க. தேவையற்ற ஒன்று, அதை வச்சு அரசியல் பண்ணணுன்ற நினைக்கிறாங்க. இப்போ பல இடத்துல பாகுபாடு இல்லைன்னு சொல்ல வரீங்க. நிச்சயமாக வந்து எங்கள் தலைவருக்கு அவர் கிளீனாக சொல்லிட்டார், பல முறை சொல்லிட்டார். நான் என் வாழ்த்து தொடர்ந்து வந்து திமுக தோன்றிய நாள் முதல் என்ன பாரம்பரியத்தில் பின்பற்றிட்டு வரும்போது அதே தான் இன்னைக்கு நாம் பின்பற்றி. அண்ணா அவர்கள் பிள்ளையாருக்கு பிள்ளையார் பிள்ளையார் வந்து பெரிய சில பெரிய பிள்ளையார் சிலையை உடைச்ச போது அண்ணாவை கேட்டாங்க. அப்போ அண்ணா கலெக்டர் சொன்னார், நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன்னார். கலைஞர் மிக அழகாக சொன்னார், கடவுள் உண்டு என்பார் சிலர், இல்லை என்பார் சிலர், எனக்கு இல்லை கடவுளை பற்றி கவலைன்னார். அதனால் அது ஒரு அது கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்கிறீங்க, ரம்ஜான் வாழ்த்து சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பொதுப்படியான விமர்சனம் உங்கள் மேலே. அதாவது வந்து அது உள்ளே டீப்பாக போனால் அது வேறு மாதிரி போகிறோம். கிறிஸ்து இந்த வருஷத்தில் பிறந்து இது வரல இருந்து பிறந்த நாள்னு சொல்கிறோம், அந்தந்த தேதியில் சொல்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வருதுன்னு சொல்கிறோம். நமக்கு அப்படி இல்லையே, கிருஷ்ண ஜெயந்தி இருக்குதுல்ல, 1008 இருக்குதே, முருகர் வருது, விநாயகர் சதுர்த்தி வருது, இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற போது நாங்கள் ஒன்றே கூட ஒருவனே தேவை. நிச்சயமாக கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மனப்பூர்வமாக இயற்கைன்னு ஒன்று இருக்குது, அது அந்த சார்ந்து எல்லாமே விட சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு. ஆக இதை பற்றி 70 வருஷமாக சொல்லிட்டு வரோம். இது ஏன்னா ஜனங்க மத்தியில் இதை வச்சு பண்ண பிரச்சாரம் பண்ணலான்னு பிஜேபி பாஜக எடுக்குதுன்னு சொல்கிறீங்க. பிஜேபிக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும், தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்கிறது தான் தமிழ்நாடு. ஆக நாங்கள் வந்து சிவபெருமானுடைய பக்தர்கள்ன்றது எல்லா தமிழர்களும் அவங்க அப்படிப்பட்டவங்க தான். ஆனால் வடக்கே இருக்கிற ராமரை கொண்டாந்து இங்கே விடணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் அதுக்குள்ளே ஏதாவது கடவுளை பற்றி விமர்சனம் பண்ணிவிடுவோம், பண்ண வச்சா டைவெர்ட் ஆகிடுவோம்னு நினைக்கிறாங்க. நாங்கள் பாவம் நிச்சயமாக அந்த வரலாறு சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் ஆட்கள் வந்து பல பேர் இப்போ கோயில் போகிறேன், நானே போகிறேன், நான் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர், எங்கள் கட்சியினுடைய முதன்மை செயலாளர் நேரு இருக்காரு, எங்கள் மாவட்ட செயலாளர் பல பேர் போகிறாங்க, சேகர் பார்ப்பு உள்ளிட்டு போகிறாங்க. அதெல்லாம் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து திமுக இப்போ ஏற்கலை. இல்லை இல்லை, எப்போவுமே நாங்கள் வந்து போகிறவங்க தடுத்தோம் இல்லை, போகணும்னு யாரையும்
தேவையே இல்லையே, நீங்க தான் சொல்றீங்க எல்லாருமே இந்துக்கள் அப்படின்னு சந்தேக நட்டோடு பிரச்சனை ஏதாவதுங்க. அரசியல்னு வந்துட்ட பிறகு எல்லா நூக்கன் கார்னர்லையும் பதில் சொல்லியாகணும். ஓகே, அதை விட்டுட்டுமா வேக்கமா ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதுல பூந்து இன்னொருத்து உள்ள நுழைஞ்சிரும். நீங்க கொடுத்த ஐடியாவா இல்ல பிரசாந்த் கிஷோர் கொடுக்குற ஐடியாவா? யாரு பிரசாந்த் கிஷோருக்கு நாங்க தாங்க ஐடியா கொடுக்குறோம். அதாவது இது மோடிக்கு அவர் ஐடியா கொடுத்த போது யாரும் அந்த கேள்வி கேட்கல. 15 வருஷம் மோடி கூட தான் அவர் இருந்தார். பீகார்ல நிதிஷ்குமாருக்கு அவர் தான் கொடுத்தார். டெல்லியில் இருக்கக்கூடிய கெஜ்ரிவாலுக்கு அவர் தான் கொடுத்தார். ஸோ இங்கே வந்து உதயசாலினி கொடுக்குறாங்க. கேட்குறேன், அப்பெல்லாம் அதை பொறுத்து கேட்க மாட்டீங்க. இல்லை அப்பயும் கேட்டுருக்காங்க ஊடகவியலாளர்கள். அவங்களெல்லாம் எப்படி வந்து யூஸ் பண்ணிட்டாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதான் அந்த நேரத்தில் ஒன்று தெரிஞ்சுங்க, அரசியல்னு வந்துட்டா தேர்தல்னு வந்துட்டா பல யுக்திகள் தேவைப்படும். அது ஒரு யுக்தின்னு தான் சொல்கிறீங்க. பிள்ளையார் சக்தி மட்டும் இல்லைங்க, பிரசாந்த் கிஷோரை யூஸ் பண்ணிக்கிறது கூட ஒரு பலம். எல்லாத்துக்கும் எல்லா ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணி தான் எலெக்ஷன் நிற்கணும். ஸோ அது ஒரு யுக்தியாக தான் வந்து உதயசாலன் பயன்படுத்தினார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? ஆமாம், எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அதுக்கு நாங்கள் சைலண்ட்டாக இருந்துட்டோமா எதிரிகளுக்கு அது பலமாக. ஆனால் அவரே ஒரு விளக்கம் கொடுக்குறாருங்களையா, அடுத்த நாளே வந்து விளக்கம் கொடுக்குறாரு, இந்த மாதிரி என் மகள் வந்து ஆசைப்பட்டாங்க, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் கடவுள் நம்பிக்கையே கிடையாது, அவங்க ஆசைப்பட்டாங்க அதனால தான் நாங்கள் சொன்னோம் அப்படிங்கிறது வந்து கலைஞரே சொல்லியிருக்கிறார். கலைஞர் சொன்னது தான் தளபதி சொல்லியிருக்கார், தளபதி சொன்னது தான் உதயநிதி நீங்கள் சொல்கிறார். அவர் குழந்தை விரும்புதுன்னா அதுக்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ண, அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வேறு மோர் டாலரண்ட்டு ஜனநாயகம். ஏதாவது வந்து ஒரு ஜனநாயகவாதின்றதுக்கு எடுத்துக்காட்டு பிறருடைய உரிமையை நாம் பறிக்கூடாது. அதை குழந்தை விரும்புதுன்னா அதை எப்படி பூர்த்தி பண்ணுறதுக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக பண்ணணும்னு சொல்கிறார். அதில் ஒன்று தப்பு இல்லை. அதாவது வந்து திமுக மேலே எந்த குறையும் சொல்ல முடியல, இது பல வாய்ந்த இயக்கமாக ஆயிடுச்சு. மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி மதத்தின் பேரால் பண்ணலான்ட்டு பிஜேபி நினைக்குது. போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதான் பெருசாக பண்ணாங்க, ராமருக்கு எதிரான கட்சி ராமர் கோயிலை இடிக்க சொன்னவங்க அப்படி இப்படின்லாம் பேசினாங்க. சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வந்தது ராமர் இடித்து கட்டின பாலத்தை இடித்தாங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னு மோடி கதை இங்கே ஒன்று அழிப்பட்ட. ஆனால் திமுக முக்கியமான நபர்கள்லாம் வந்து பாஜக சேர்ந்த நம்ம காட்சிகளை பார்க்க முடியும். சமீபத்தில் கூட கூகாசலமாக இருக்கட்டும், விபி துரசாமி இங்கே இருக்கிற ஒரு வீட்டை சுத்தம் பண்ணி கொண்டு ஒரு வேஸ்ட் பேப்பரில் போடுறோம் இல்லையா, அது கார்பரேஷன் வாரி வந்து எடுத்துகிட்டு போயிடுது. அந்த மாதிரி தான் திமுகலேருந்து நாங்கள் ஒதுக்கி வச்சு இப்போ குப்பையில் போட்டதெல்லாம் இப்போ அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, பிஜேபின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் எல்லா கடையும் எல்லா ரவுடியும் இன்னைக்கு போய் சேர்றாங்க. சென்னையில் பிரபல ரவுடிகள்லாம் போய் சேர்றாங்கன்றது பார்க்குறோம் செய்யுங்க. அதனால் அது வந்து இப்படி பல கட்சிகள் தோண்டிச்சு போச்சு, அதை பற்றி கவலையே இல்லை. எம்ஜிஆர் போனார் கட்சி அணிஞ்சிச்சா, கோபாலசாமி போனார் அணிஞ்சிச்சா, நாவலர் போனார் அணிஞ்சிச்சா. அதனால் திமுக என்பது ஒரு நிரந்தரமான ஒரு கட்சி. அது மென்மே கம் அண்ட் மென்மே கோ, பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் என்று சொல்கிற தேம்ஸ் நதி மாதிரி திமுக. 2021 சட்டமன்ற தேர்தல் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. திமுகவுடைய கூட்டணி இன்னும் அதே மதச்சாப்பட்ட கூட்டணி இருந்துகிட்டு இருக்குது. இது தொடருமா? 2021 ஆட்சி அமைப்பதற்கான வலிமையான ஒரு கட்டமைப்பில் இயங்கிக் கொண்டிருக்கிறதா திமுக? இன்றைய கூட்டணி தொடரும். அந்த தலைவர் தெளிப்பட சொல்லிட்டார், எங்களுக்குள்ள எந்த பிளவும் இல்லை, மிகவும் ஒற்றுமையோடு செயல்படுகிறார்கள். கூட்டணி விலகலுக்கும் வாய்ப்பு இல்லை, இணைப்புக்கும் வாய்ப்பு இல்லையா? இல்லை, இப்போ இந்த கூட்டணி நீடிக்கும். பிற மற்ற யார் யார் சேர்றாங்கன்றது தேர்தல் நேரத்தில் தலைவர். ஏன்னா பாமக போன்ற கட்சிகளுக்கும் அதிமுக ஒரு சலசலப்பு இருக்குது. அது தலைவர் தான் முடிவு பண்ணுவார். வந்து தேர்தல் நேரத்தில் என்ன நடக்கும்ன்றது அவர் தான் முடிவு. இன்றைய தேதியில் எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த கூட்டணி தொடரும். இதில் எதனால் சேஞ்சஸ் வந்ததுன்னு சொன்னாலும் தலைமை தான் முடிவு பண்ணும். அடிஷன் இருக்கும், எனக்கு எங்களை பொறுத்த மட்டும் மைனஸே இருக்காது. அடிஷனாக இருந்ததுன்னா தலைவர் தான் முடிவு பண்ணும். நிச்சயமா உங்களுடைய பலவிதமான பரபரப்பான செயல்களுக்கு மத்தியில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய வருகையினையும் கருத்தையும் பேசுவதற்கு மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பெருதினம் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.